இந்தியாவின் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தான் இந்த தேர்தலுக்கு பிற்பாடு ஒரு புதிய அரசியலமைப்பை இலங்கைக்கு கொண்டு வருவதாக அறிவித்திருக்கின்ற அந்த புதிய அரசியலமைப்பு என்றால் அது ஒரு சாதாரண சட்டம் அல்ல. நாட்டினுடைய அரசியலமைப்புக்கு திருத்தங்கள் செய்வதாக இருந்தாலோ அல்லது இந்த நாட்டுக்கு ஒரு புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வருவதாக இருந்தாலோ பாராளுமன்றத்தில் வெறுமனே ஒரு அறுதி பெரும்பான்மை போதாம். அரசியலமைப்புகள் திருத்தமோ புதிய அரசியலமைப்பு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த 225 உறுப்பினர்களே 3/2 பெரும்பான்மை அவசியம். 180 பேருடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் அந்த புதிய அரசியலமைப்பை நிறைவேற்றலாம். அவை கோட்டாபய ராஜபக்ச தென்னிலங்கையிலே அந்த அவர் கொண்டு வர விரும்புகின்ற அந்த புதிய அரசியலமைப்பை நிறைவேற்றுவதற்கு சிங்கள மக்களிடம் 180 உறுப்பினர்களை தெரிவு செய்ய துடிக்கின்றனர். அவர் அதை நோக்கித்தான் இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார். தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய விவாதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் கோட்டாபய ராஜபக்ச இந்த தேர்தலிலே அந்த 3/2 பெரும்பான்மை எடுக்க போகிறாரோ அல்லது கொஞ்சத்தாலே அது தவற போகிறதோ அதுதான் அங்கே இருக்கக்கூடிய விவாதம். யார் ஆட்சிக்கு வரப்போகின்றது என்பது விவாத பொருளாக கூட இல்லை. அந்தளவு தூரத்துக்கு அவர் இன்றைக்கு ஆதரவு பெற்றிருக்கின்றனர். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே கடந்த 10 வருடங்களாக தமிழக விடுதலைப்புலிகள் அமைப்புடைய போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு தமிழ் மக்கள் ஏகோபித்த அளவுக்கு ஏன் கண்ணை மூடிக்கொண்டு வாக்களித்து வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவித்திருக்கின்றது கோட்டாபய ராஜபக்சவிடம், நீங்கள் திரும்பி கொண்டு வர இருக்கிற இந்த அரசியலமைப்பை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் உங்களுக்கு அந்த ஆதரவை வழங்குறதுக்கு தயார். நிச்சயமாக உங்களுக்கு அந்த 3/2 பெரும்பான்மை தவறினாலும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடகடக்கிலே தமிழ் மக்களுடைய ஏகோபித்த தலைமைத்துவம் என்ற வகையிலே இந்த தேர்தலையும் வந்து நாங்கள் வெற்றி பெற்றிருந்த பொழுது அந்த அரசியலமைப்பை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முன்வர தயார் அந்த கருத்தை மிக தெளிவாக மானித்தரமாகவும் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் அப்படி செய்தால் தமிழ் சரித்திரத்திலே முதல் தடவையாக தமிழ் மக்கள் ஒரு அரசியலமைப்பை விரும்பி ஆதரிக்க போயினோம். உங்களுக்கு தெரியும், பிரித்தானியர் இந்த இலங்கை தீவு வெளியேறி 72 வருடங்கள் நிறைவு. அந்த 72 வருடங்கள்ல இந்த தீவுல 3 அரசியலமைப்புகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த 3 அரசியலமைப்புகளும் தமிழ் மக்களுடைய தலைவர்கள், கட்சிகள், மக்கள் தொடர்ச்சியாக நிராகரித்து வந்தவர் அதுக்கு காரணம் அந்த அரசியலமைப்புகள் தமிழ் மக்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்காமல் இருந்தது. அந்த அரசியலமைப்புகள் ஒற்றையாட்சி அரசியலமைப்புகளாக இருந்தவை. ஒற்றையாட்சி என்றால் நடைமுறையிலே சிங்கள பௌத்தர்களுக்கு மட்டும்தான் ஆட்சி உரிமை வழங்கப்படும். நாங்கள் காலம் காலமாக வாழ்ந்து வந்த இந்த தமிழில எங்களுடைய தேச அந்தஸ்து மறுக்கப்பட்டு எங்களுடைய சுயாட்சி சுயநிலை உரிமைகள் போன்ற பிறப்புற உரிமைகள் புறக்கணிக்கப்பட்டு இந்த பிரதேசங்களில் கூட சிங்கள பௌத்தர்களால் மட்டும் ஆளக்கூடிய வகையிலே அந்த அரசியலமைப்புகள் தயாரிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளன. தமிழ் மக்களுடைய எதிர்ப்பின் பிரகாரம் எதிர்ப்பின் அந்த அரசியலமைப்புகள் நம் மீது திரிக்கப்பட்டது. அதனாலதான் இந்த கோட்டாபய ராஜபக்ச அவர்களின் அண்ணன் மஹிந்த ராஜபக்சவே சிங்கள பேரினவாதம் கூட கடந்த 32 வருடங்களாக நாங்கள் நடாத்தி வந்த விடுதலை போராட்டத்தை பயங்கரவாதம் என்று குற்றப்படுத்தி
உலகத்துக்கு வந்து தாங்கள் பயங்கரவாதத்துக்கு எதிரான போரை நடத்தி கொண்டு வருகிறோம் என்பதை கூறி இந்த போர் 2009 மே மாதம் 18 முடிவுக்கு வந்ததுக்கு பிற்பாடு பயங்கரவாதத்தை இந்த நாட்டில் இருந்த ஒரே ஒரு பிரச்சனையா இருந்த பயங்கரவாதத்தை நாங்கள் அழிச்சிட்டோம். ஆக இந்த நாட்டில் வேறு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்று உலகம் திரும்பி இல்லை. அங்கு 2வது இனமாக தமிழ் மக்கள் இருக்கிறோம். கடந்த 72 வருடங்களாக நீங்கள் நிறைவேற்றி வந்த 3 அரசியலமைப்புகளையும் அவர்கள் தொடர்ச்சியாக நிராகரித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு இன பிரச்சனை இருக்கிறது. மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் தேவைப்படுகின்றதோ அன்றுதான் உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய இன நாங்கள் கருதுவோம். அதனால்தான் இன்றைக்கு கூட போர் முடிவதிலிருந்து 10 வருஷங்களுக்கு பிறகும் சர்வதேச சமூகம் சிங்கள தமிழர்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். தமிழ் மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலமைப்பை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய தீவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்பட்டதாக நாங்கள் கருதுவோம் என்ற ஒரு தெளிவான செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். ஐநா மனித பேரவையில் ஒவ்வொரு வருஷமும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. அந்த தீர்மானங்கள்ல கூட நாங்கள் அந்த தீர்மானங்கள் தொடர்பாக கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்கின்றோம். ஆனால் அப்படி இருக்கிற கூட அந்த தீர்மானத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலமைப்பு இங்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் தான் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் மைத்திரிபால அரசின் சேர்ந்த ரணில் விக்ரமசிங்க அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு முயற்சித்தது. இந்த கோட்டாபய ராஜபக்சம் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வர முயற்சிக்கிறார். அப்ப இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த ஆதரவை வழங்கப் போவதென்றால் தமிழினத்துடைய சரித்திரத்தில் முதல் தடவையாக நாங்கள் விரும்பி ஒரு அரசியலமைப்பை நிறைவேற்றப் போகின்றோம். சிங்கள தேசத்தோடு இணைந்து முதல் தடவையாக நாங்கள் விரும்பி ஒரு அரசியலமைப்பை நிறைவேற்றப் போகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு செயலை நடத்துவதற்கு பிறகு இந்த தீவிலே ஒரு இன பிரச்சனை இருக்கின்ற பேச்சு கேடம் இல்லாமல் போக போகும். அது நாங்கள் விளங்கிக் கொள்றது முக்கியம். ஏனால் உலகத்தை பொறுத்தவர்களே தமிழ் மக்களை முன் சேர்ந்து சரித்திரத்தில் முதல் தடவையாக ஒரு அரசியலமைப்பு ஆதரிச்சிருக்கிறமாகவே இன பிரச்சனை இருக்கின்ற கருத்து கேடம் இல்லாமல் போக போகும். அப்படி என்றால் நாங்கள் ஒரு ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். உண்மையிலே அந்த கொண்டு வர இருக்கிற அரசியலமைப்பிலே தமிழ் மக்கள் உடைய அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட போகின்றது என்றால் எங்களுடைய உரிமைகள் முற்றுமுழுதாக அங்கீகரிக்கப் போகிறது என்றால் தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட போகிறது என்றால் எங்களுடைய வடகிழக்கு இணைந்த தமிழர் தாயகம் அங்கீகரிக்கப்பட போகிறது என்றால் அதை ஆதரிக்கிறதிலே எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் கடந்த 102 வருடங்களாக எந்த வகையிலே இந்த 3 அரசியலமைப்புகளும் எங்களை புறக்கணித்து நிறைவேற்றப்பட்டதையோ அதே போன்று தான் இந்த 4வது அரசியலமைப்பும் அமையப்போகிறது என்றால் அதை எதிர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு நாம் இருக்கின்றன. எதிர்க்காமல் நாங்கள் அதை ஆதரிக்கப் போகிறோம் என்றால் நாங்கள் இந்த இனத்திற்கு செய்கின்ற மாபெரும் துரோகம். அதை நாங்கள் அந்த அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய முறைகளை நாங்கள் ஆராய வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஓட்டாபய ராஜபக்சேக்கு சொல்லியிருக்கு நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு தங்களுடைய ஆதரவை கொடுப்பதற்காக போன அரசாங்கம் தயாரித்த ஒரு புதிய அரசியலமைப்புக்கான இடைக்கால அறிக்கை வந்து 2017 செப்டம்பர் மாதம் 21 வெளிவந்தது. அந்த இடைக்கால அறிக்கையில் இருக்கக்கூடிய அம்சங்களை உள்வாங்க நேராக இருந்தால் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள்.
அந்த 2017 ஆண்டு செப்டம்பர் 21 தேதி ஒளிவந்த அரசியல் அமைப்பிலே இலங்கை ஒரு ஏக்கிய ராஜ்ய அந்த வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சிங்களத்திலே ஏக்கிய ராஜ்ய அந்த வார்த்தை ஒரு புது வார்த்தை அல்ல. கடந்த 72 வருடங்களாக 3 அரசியலமைப்புகளையும் கூட இலங்கை ஒரு ஏக்கிய ராஜ்யமாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஏக்கிய ராஜ்யம் என்ற வார்த்தையுடைய தமிழ் சொல் ஒற்றையாட்சி. அந்த ஒற்றையாட்சி தான் கடந்த 72 வருடங்களாக எங்களுடைய ஒரு அடிமை சாசனமாக மாறி இருக்கின்றது. என்னென்னால் ஒற்றையாட்சி முறைகளுக்குள்ளே சிங்கள பௌத்தர்களிடம் கையிலே மட்டும்தான் ஆட்சி அதிகாரமும் உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் ஒரு பிறப்பு உரிமையாக சர்வதேச சட்டம், நாங்கள் ஒரு தேசமாக இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட ஒற்றையாட்சி முறை இந்த நாட்டின் அரசியலமைப்பாக நிறைவேற்றப்பட்டபடினால் எங்களுடைய அந்த பிறப்பு உரிமை அனைத்தும் முற்றுமுழுதாக புறக்கணித்து இருந்தவர். இந்த முறையும் அதே ஏக்கிய ராஜ்ய என்ற ஒற்றையாட்சி சொற்பதம் இணைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் கட்டித்தனமாக இந்த 4வது அரசியலமைப்பிலே தமிழாக்கத்திலே ஏக்கிய ராஜ்யத்துக்கான தமிழ் சொல் ஒற்றையாட்சி தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. முதல் தடவையாக ஒரு புது சொல் ஒருமித்த நாள் என்ற சொல் இன்றைக்கு தமிழ்ல பாவிக்கப்படுகின்றது. நான் ஒரு சட்டத்திற்கு பிரித்தானியாவில் சட்டம் படித்தவன், அரசியலமைப்பு மையப்படுத்துகிற சட்டத்தை தான் நான் முக்கியமாக படித்தேன். பந்தரத்திலே இந்த ஒருமித்த நாடு என்ற சொல் எங்களுக்கு அறிமுகப்படுத்த உள்ளனே, எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சொல் சட்டத்தில் இருக்கு. அப்ப இந்த சட்ட புத்தகங்களை நான் திருப்பி படிக்கிறேன். அப்படி ஒரு சொல் கிடையாது சட்டத்திலே, ஒருமித்த நாடு என்ற சொல் கிடையாது. அது ஒரு புது சொல், அது ஒரு புது அந்த சொல்லுக்கு சட்ட அர்த்தம் கிடையாது. ஏக்கிய ராஜன் சிங்கன சொல்லுக்கு இருக்கக்கூடிய தமிழ் சொல் வந்து ஒற்றையாட்சி, ஒருமித்த நாடு என்ன. சரி, நாங்கள் பேச்சுக்கு சொல்லுவோம் ஒருமித்த நாடு என்ன, சமஸ்தி என்ற சொல்லே பதிவு செய்யப்பட்டது. தமிழ் மக்கள் 51 ஆண்டில் இருந்து சமஸ்தியை வெளியிட்டுக் கொண்டு வருகிறார். சமஸ்தி ஆட்சி முறையில்தான் தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்டு, தமிழ் தேசத்தில் தனித்துவமான உரிமை அங்கீகரிக்கப்பட்டு, இந்த இணைந்த வடகிழக்கு தமிழர்காக சுயநிர்ண உரிமை என்ற அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய உரிமைகளை முழுமையாக நிர்வகிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதற்காக நாங்கள் அந்த சமஸ்தி கோட்பாட்டை வலியுறுத்திக் கொண்டு வருகிறோம். பேச்சுக்கு சொல்லும் சமஸ்தி என்ற சொல்லுதான் அந்த தமிழாக்கத்தில் இருந்தது. ஏன் அதை தாண்டியும் சொல்லுங்கள், தாண்டியும் நாங்கள் சொல்லும் தனி தமிழ்நாடு அரசு தான் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்ல நீங்கள் என்னத்தை எழுதினாலும் அதுல ஒரு பிரயோசனம் கிடையாது. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை எவரும் உங்களுக்கு சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் நீதிமன்றத்தை பொறுத்தவரையிலே சிங்களத்திலே பதிவு செய்து இருக்கின்ற சட்டம் மட்டும்தான் கருத்தில் எடுக்கப்படும். சிங்களத்திலே இலங்கை ஒரு ஏக்கிய ராஜ்யம் என்ற வார்த்தை கடந்த 3 அரசியலமைப்பு எப்படி பதிவு செய்யப்பட்டதோ அதே போல இந்த முறையும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இலங்கையிலே மௌத்த சமயத்துக்கு முன்னுரிமை வழங்கப்படும். கடந்த 3 அரசியலமைப்புகளையும் கூட மௌத்த சமயத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. நடைமுறையிலே நாட்டினுடைய அரசியலமைப்பிலே முன்னுரிமை வழங்கப்படுகின்றது என்றால் அந்த பௌத்த சமயத்துக்கு கீழே தான் அனைத்து மத மதங்கள் மட்டுமே மற்ற அனைத்து சட்டங்கள் அது அந்த பௌத்த சமயத்துக்கு முன்னுரிமை என்ற விடயத்தை வைத்துத்தான் எங்களுடைய காணிகளை படிக்கிறார்கள், எங்களுடைய கலாச்சாரத்தை அளிக்கிறார்கள், எங்களுடைய பொருளாதாரத்தை அளிக்கிறார்கள்,
அனைத்துமே அந்த ஒரு விடயத்திலே மையப்படுத்தித்தான் எல்லாமே இன்றைக்கு நியாயப்படுத்திக் கொண்டு வரப்படுகின்றது. மூன்றாவது விடயமாக நாங்கள் நம்மளுடைய ஒரு மந்திரமாக சொல்லுகின்றோம், இணைந்த வடகிழக்கு தமிழர் தாயகம், இணைந்த வடகிழக்கு தமிழர் தேசம். அந்த கோட்பாட்டை நாங்கள் நடைமுறையிலே கொண்டு வருவதாக இருந்தால் அது அந்த அரசியலமைப்பிலே தான் பதிவு செய்யப்பட வேண்டும். 72 வருடங்களாக நாங்கள் போராடி கொண்டு வருகின்ற அந்த தமிழர் தாயக கோட்பாட்டை இந்த அரசியலமைப்பு அங்கீகரித்து இருக்க வேண்டும். ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது. இந்த முறை 4வது தடவையாக தமிழ் தேசம் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசத்துடைய தாயகம் அங்கீகரிக்கப்படாமல் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. இதைத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரப்போகின்ற தேர்தலுக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்ச உள்வாங்கினராக இருந்தால் தங்களுடைய ஆதரவை வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். அங்கட மக்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்றால் கடந்த 72 வருடங்களாக நாங்கள் போராடி கொண்டு வருகின்ற விடயங்கள் அனைத்தும் கைவிட்டு நாங்கள் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருந்தால் நாங்கள் ஏன் 32 வருடங்களாக ஆயுதம் ஏந்தி போராடுகிறோம்? நாங்கள் ஏன் இந்த 32 வருடங்களாக இத்தனை லட்சக்கணக்கான உயிர்களை தியாகம் செய்தனால் நாங்கள் ஏன் 32 வருடங்களாக எங்களுடைய விடுதலைக்காக போராட்டம் அளிக்கிறதாலே அனைத்து சொத்துக்களையும் எங்களோட உடைமைகளையும் அழித்து வச்சிருக்கின்றோம்? நாங்கள் அன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன் பாகரையிலே கொத்து கொத்தாக நாங்கள் சாகாமல் இருந்தோம்? ஏன் பாகரையிலே இத்தனை போராளிகள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்தவர்கள் அதை எல்லாத்தையும் கைவிட்டு இருக்கலாம். எங்களை மக்கள் சிந்திக்க வேண்டும். ஆனால் அந்த போராளிகள் அதை செய்யவில்லை. என்ன செய்தார்கள்? உயிருக்கும் விட உரிமை முக்கியம். இன்றைக்கு இந்த போராட்டம் வெற்றி பெறாமல் இருக்கலாம். இன்றைக்கு ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் எங்களுடைய இலக்கை அடையாமல் போய்விடலாம். ஆனால் உரிமையும் கொள்கையும் உயிரோடு இருக்கும். அந்த உயிரோடு வச்சிருக்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய உயிர்களை தியாகம் செய்கிறோம். நாளைக்காவது இந்த கொள்கையும் உரிமையும் உயிரோடு இருந்தால் மட்டும்தான் எங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு சாதமாக மாறி வருகின்ற இந்த சர்வதேச சூழலை பயன்படுத்தி ஒரு நாளாவது நாங்கள் அந்த உரிமைகளை பெறக்கூடியதாக இருக்க வேண்டதற்காகத்தான் அவர்கள் உயிர் தியாகம் செய்தது. அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி எங்கட மக்கள் இந்த உண்மைகளை விளங்கிக் கொள்ளாமல் தங்கட வாக்குகளை தவறாக பயன்படுத்தினாராக இருந்தால் நாங்களாகவே விரும்பி இந்த உறுத்தை நாங்களாகவே விரும்பி வேறு வேறு எழுதி கொடுக்கிற ஒரு செயலாகத்தான் அமைய போகிறோம். இன்னொரு வகையிலே கூறுவதாக இருந்தால் நாங்கள் சொல்லுவோம், எனக்கு ஒரு காணி இருக்கு. அந்த காணி என்னுடைய எப்படி என்னுடையது என்றால் உறுதியில வந்து என்னுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சட்டத்தில் அந்த உறுதியில வந்து என்னுடைய பெயர் பதிவு செய்தால் தான் நான் என்னுடையது என்றதை நிரூபிக்கலாம். ஆனால் அந்த காணியில வந்து எனக்கு சொல்லாமல் என்னை அனுமதி இல்லாமல் வேறொரு நபர் அந்த காணி ஆக்கிரமிக்கிறார். எனக்கு இது தெரிய வந்த உடனே நான் அந்த நபரை தேடி போகிறேன். போய் நான் அவரிடம் பேசுகிறேன், தம்பி இங்க வேறங்கோ, இந்த காணி என்னுடையது, என்னுடைய பெயரில் இந்த உறுதி இருக்கின்றது, நீங்கள் தயவு செய்த இந்த உரிமைகளை மீறுகிறீர்கள், நீங்கள் ஒதுக்கி ஆனால் அந்த காணின் உறுதி என்ற பெயரில் இருக்கிறபடியினால் நான் நாளைக்காவது நீதிமன்றத்துக்கு சென்று வழக்கு தாக்கல் செய்து என் உரிமையை நான் வலியுறுத்தி அவரை வெளியேற்றினார். ஓமோ இல்லையோ, ஓமோ இல்லையோ,
ஆனா நாங்க சொல்றோம் அந்த நிலைமை கொஞ்சம் வித்தியாசமாக நடைபெற்றது. நான் ஒரு நாள் இந்த வீதியில நடந்து கொண்டு வரேன், அந்த நபர் என்னை கண்டு என்னிடம் வந்த விரட்டி சொல்றார். நான் கேள்விப்பட்டார், நீங்கள் எனக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்ய போகிறீர்கள். நீங்கள் என்ன வழக்கை தாக்கல் செய்தால் நான் உங்கள் குடும்பத்தை விட்டுவிட மாட்டேன். நான் பயப்படுவேன், பயத்தில் எனக்கு இந்த குடும்பம் முக்கியம் காணிக்கும் விட. அப்ப நான் என்ன செய்யறேன்டா, அந்த தம்பியை கூப்பிட்டு, தம்பி நீரே வச்சிரு என்று நான் என்ற உறுதியை அவருடைய பெயருக்கு எழுதி கொடுக்கிறேன். 20 வருடங்களுக்கு பிறகு இந்த பிள்ளை என்னிடம் கேட்டு, அப்பா நான் சின்ன காலத்தில் வந்து பிறந்த வளர்ந்த காணிக்கு நான் திரும்பி போக விரும்புகிறேன். என்ற ஊர் மக்களோட நான் வாழ விரும்புகிறேன். ஆனா நான் இந்த பிள்ளைக்கு கைவிரிக்க வேண்டியிருக்கிறேன். 20 வருடங்களுக்கு முதல் என்னுடைய உரித்தாய் மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளையுடைய உரித்தையும் அவன் பிள்ளைகளுடைய எதிர்கால உரித்தையும் நான் அன்றைக்கே வந்து நானாகவே விரும்பி வேறவருக்கு எழுதி கொடுத்து, அதை எழுதி கொடுத்ததுக்கு பிறகு அந்த காணியை பற்றி பேசுவதற்கு எனக்கு எந்த உரிமை கிடையாது. ஆகஸ்ட் 5 எங்களுடைய மக்கள் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலே அகிலங்க தமிழ் காங்கிரஸ் சைக்கிள் சின்னத்தில் போட்டி போடுகின்ற எங்களுடைய இந்த அணிக்கு வாக்களிக்காமல் வேற எந்த ஒரு தரப்புக்கு வாக்களித்தாலும் இந்த 4வது அரசியலமைப்பு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தமிழ் மக்கள் விரும்பி ஆதரிக்கிறதுக்கான சமமான ஒரு செயலாக அமையும். நாங்கள் அதை செய்ததற்கு பிறகு எங்களுடைய உரிமைகளை பற்றி பேசுவதற்கு இடமில்லாமல் போக போகின்றது. எங்களுடைய உரிமைகளுக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகின்றது. இந்த நாட்டில் 72 வருடங்களாக போர் முடிக்க 10 வருஷத்துக்கு பிறகு தமிழனுக்கு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு இடப்பிரச்சனை இருக்கு என்று சொல்லக்கூடிய நிலைமை இன்றைக்கும் இருக்கு. ஆனால் ஆகஸ்ட் 5 பிறகு தமிழ் மக்களுடைய ஏகோபித்த பிரதிநிதியாக சைக்கிள் சின்னத்திலே போட்டி போடுகின்ற அனைத்து வாக்குகள் விழாவிட்டால் நாங்களாகவே விரும்பி எங்களுடைய உரிமைகளை கைவிட்டதாக சர்வதேசம் கருத போகிறது. மக்களே, இந்த ஆபத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு விரும்பின 10 தான் அந்த 10 நாங்கள் இந்த தேசத்துடைய தமிழ் தேசத்துடைய உரிமைகளை ஆகஸ்ட் 5 பிறகும் உயிரோட வச்சிருப்பதாக இருந்தால் இந்த உண்மை அனைத்து தமிழ் வீடுகளுக்கும் போய் சேர ஒவ்வொரு தமிழனும் தெரிஞ்சு அந்த 5 போய் தன்னுடைய வாக்குகளை பிரயோகிக்க வேண்டும். அந்த தார்மீக கடமையை நாங்கள் சரியான வகையிலே நிறைவேற்றுவதாக இருந்தால் பிரம்மணியனுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இந்த கருத்துவாக்கத்தை செய்து நாங்கள் அந்த நிலைமையை அடைய முடியாது. இந்த இனத்துடைய எதிர்காலத்துக்காக பங்காளிகளாக மாற வேண்டும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தெரிந்த ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறதின் ஊடாகத்தான் நாங்கள் சேர்ந்து இந்த இனத்துடைய உரிமைகளை தொடர்ந்து உயிரோடு வச்சிருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தார்மீக கடமையை நீங்கள் சரியான வகையிலே இந்த 10 இடையிலே நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையை தெரிவித்து தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com